ஹலோ குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் குட்டீஸ் நமக்கு பிடித்தமான கப் கேக் போட்டிருக்காங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கப் கேக்குள்ள மோல்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நான்ஸ்டிக் மோல்டு தான். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராப்ஸு ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம கப் கேக்குக்குள்ளே பேட்டரை ஊற்றினோம்னா நல்லா வரும். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வரக்கூடிய நான்ஸ்டிக் தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அது ரொம்ப நல்லது தான். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 3 எக் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போது 3/4 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட 80 கிராம் வரும். சுகர் 100 கிராம், சீனி பவுடர் 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பிஞ்சி உப்பு போட்டுக்கிடுவோம். அந்த சுகரை வந்து நல்ல தூக்கலாக எடுத்து காட்டும். அதுக்கு தான் இந்த உப்பு. மில்க் பவுடரு 35 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் பவுடரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட் கப் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம மைதா மாவு, சாக்லேட் பவுடரு, பேக்கிங் பவுடரு, பிஞ்ச் உப்பு, மில்க் பவுடரு எல்லாம் போட்டு நல்லா ஜலித்து எடுத்துக்கிடணும். 2 முறை ஜலித்து எடுத்துருக்கோம். நம்ம இப்போது 3rd ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். இதில் 100 கிராம் பட்டரையும் ஆட் பண்ணிடுவோம். நம்ம பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கோம். எட்டி போட்டு ஹீட் பண்ணிடுவோம். நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சுகர் பவுடரையும் 3 முறையாக போட்டு நல்லா பட்டர் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். டைமாக சுகர் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். போதும், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நம்ம இனி முட்டையை ஆட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு முட்டையாட்டு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். ஜலித்து வச்சுருந்த மாவையும் 3 முறையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓடிஜி ஓவனில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஓவனை வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸு ஃப்ரீ ஹீட்டுக்கு நம்ம வச்சுக்கிடணும். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றிடணும். அப்போ தான் அந்த முட்டையினுடைய ஸ்மெல் இருக்காது. பாருங்கோ, நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிட்டுது. இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். இனி வந்து நம்ம அந்த மோல்டில் ஊற்றி, ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க இந்த மோல்டில் ஊற்றி நம்ம ஓவனில் வச்சுருவோம். ஓவன் வந்து ஃப்ரீ ஹீட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பேட்டரை 3/4 கப் ஊற்றுனா போதும். ஃபுல்லாக நிரப்பி ஊற்றக்கூடாது. அப்போ வந்து கேக் வந்து வெளியில் வந்துடும். அதனால் 3/4 கப்பு அளவு ஊற்றுனா போதும். கேக் வந்து ஓவனில் வச்சு எடுத்துக்கிறோம், அது மேலே வர ஃபுல்லாக வந்துடும். அதனால் நம்ம வந்து அந்த பேட்டரை இவ்வளோ ஊற்றினா போதும். மோல்டில் நம்ம வந்து எல்லா பேட்டரையும் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து கார்னிஷுக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை அதுக்கு மேலே வச்சுருவோம். பாதாமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கார்னிஷுக்கு அதுக்கு மேலே அப்படியே வச்சு எடுத்து நம்ம ஓவனில் வச்சு கேக் நம்ம செய்து வெளியில் வரும்போது நல்லா டேஸ்டியாக, நல்லா க்ரஞ்சியாக அழகாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பாதாமும் வைக்கிறேன். பாருங்கோ, நல்லா எல்லா பேட்டரையும் நம்ம ஊற்றி அழகாக வச்சுருக்கோம். இப்போ ஓவனில் வச்சுருவோம். ஓவன் 3 மினிட்ஸுக்கு ஃப்ரீ ஹீட் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டுது. இப்போ வந்து நம்ம பேட்டரை உள்ளே வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம 180 டிகிரி ஃபேரம் ஹீட்டில் பேக்கில் 25 நிமிஷம் டைமரை செட் பண்ணி நம்ம ஓவனில் பேட்டரை வச்சுருக்கோம். கப் கேக்கு அழகாக வந்திருக்கு. குயிக்காக ரெடி ஆயிட்டு. ஹாய் குட்டீஸ், நமக்கு பிடித்தமான கப் கேக் செஞ்சுருக்காங்க. இப்போல நம்ம மம்மிகிட்ட செய்தி கேட்கலாமா? வீடியோல நம்ம மீட் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.